வெல்கம் டு அம்மாவின் கிச்சன். அம்மாவின் கிச்சனில் முதல் முறையாக இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் ஒரு கப் பொட்டுக்கல்லை வச்சு வாயில் கரையும் அளவுக்கு ஸ்வீட் செய்யப்படுற எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க. நான் ஒரு கப் பொட்டுக்கல்லை எடுத்து வச்சுருக்கேன், அதாவது உடைச்ச கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் ஆக்கி கொண்டு வருவோம். நம்ம பொட்டுக்கல்ல எடுத்த அளவு தான் நமக்கு வந்து அந்த கப்பு தான் ஒரு அளவு. இப்போ நம்ம நைஸாக அரைச்சி கொண்டு வந்த பிறகு அந்த பொட்டுக்கல்ல எடுத்த அந்த கப்புலேயே உங்கள் சின்ன குழந்தைங்க கொடுக்க போகிறீங்கன்னா ஒன்றையிலேருந்து ரெண்டு வரைக்கும் எடுத்துக்கலாம் அளவு. பெரியவங்கன்னா கொஞ்சம் கம்மி கூட பண்ணிக்கலாம். நான் அது பொட்டுக்கல்ல எடுத்த அளவு கப்புலேயே 1.5 கப்புக்கு வெல்லம் எடுத்து துருவி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு பொட்டுக்கல்லை எடுத்து அந்த கப்புலேயே வெல்லம் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு தண்ணி 1.5 கப்பு வெல்லம் எடுத்தோன்னா அதே அளவுக்கு 1.5 கப்பு தண்ணியை ஊற்றி கொதிக்க விடும், அதாவது வெல்லத்தை கரைய விடலாம். வெல்லம் கரைஞ்ச உடனே அதை எடுத்து வச்சுப்போம் பக்கத்தில். பாருங்க, வெல்லம் நல்லா பாகு வரணும்னு இல்லை, அது நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். ஆனால் இந்த வெள்ளத்தில் அடியில் மண்ணுக்கல் எதுவும் வரல. அந்த பொட்டுக்கல்லை எடுத்த கப்புலேயே நான் 1.5 கப்புக்கு நெய் எடுத்திருக்கேன். 1.5 கப்புக்கு கொஞ்சம் கூட நெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலு இல்லை தேங்காய் எண்ணெய், சமைக்கிற தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் கலந்துக்கலாம். நெய்யே ஃபுல்லாக வேணான்னும் போது இப்போ நம்ம அரைச்சி வச்சு அதை நைஸாக அரைச்சி வச்சு பொட்டுக்கல்லையே அந்த நெய் ஒரு வானலில் நெய்யை ஊற்றிட்டு அந்த நெய் கொஞ்சம் கரைஞ்சி நல்லா கொஞ்சம் லைட்டாக சூடானோடனே பொட்டுக்கல்ல மாவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துப்போம். 10 நிமிஷத்துலேயே இந்த ரெசிபி நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், நெய்யில் வறுத்த உடனே இப்போ நம்ம வெல்லத்தை மெல்ட் ஆக்கி வச்சுருக்க அந்த வெல்லத்தை நாம் இப்போ வடிகட்டி இந்த நெய்யில் வறுத்த உடச்ச கடலை பொடியிலையே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு பார்க்கும்போது கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம மெதுவாக இதை வந்து ஃப்ளேமை குறைச்சிட்டு இதை நம்ம கலந்து விட்டுக்கிட்டே வரும்போது அது எல்லாம் ஈவனாக கலந்து ஒன்றாயிடும், கட்டி முட்டியெல்லாம் இல்லாமல் ஆகிடும். அந்த மாதிரி கொஞ்சம் மெது, ஆனால் சுத்தியை வந்து வேகமாக ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ஃப்ளேமை குறைச்சிட்டு கலந்து விட்டுக்கிட்டே வருவோம். இந்த பொட்டுக்கடலையும் வெண்ணமும் சேர்த்து சாடும்போது நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். சத்துக்கள்லாம் பாருங்கள் இப்போ நல்லா, இப்போ அந்த பவுடரெல்லாம் சரியாயிடுச்சு, கலரிட்டே வரும். லாஸ்டில் அல்வா ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம இதை நிறுத்திடலாம், ஈஸியாக இதை செஞ்சிடுவோம். வீட்டில் பிள்ளைங்க ஸ்வீட்டு சாப்பிட்ற பிள்ளைங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். மாற்றி மாற்றி கடையில் போய் வாங்காமல் மாற்றி மாற்றி இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வரும் இது லாஸ்ட் ஸ்டேஜில். அந்த டைமில் இறக்கி நம்ம வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் வேணுமோ அந்த பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்பயே ஒட்டாமல் வந்துருச்சு. இப்படி பண்ணிகிட்டே வரும்போது இன்னும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில், ஆனால் இதெல்லாம் வந்து ஃப்ளேம் அதிகமாக இல்லாமல் நம்ம குறைச்ச ஃப்ளேம்லேயே செய்யணும். பாருங்கள், நல்லா விழுது அல்வா பதத்தில் வந்துருச்சு, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு சின்ன சின்ன பவுலில் நான் வந்து என் நெய்யை தடவி போட்டுட்டு இதை எடுத்துக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் ஆறின பிறகு தட்டினோன்னா நல்ல அழகாஷ்னு ஷேப்பில் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அம்மாவின் கிச்சன் சேனலில் உள்ள எல்லா வீடியோகளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிகவும் நன்றி. எந்த வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட்டை உடனடியாக நீங்கள் செஞ்சிட்டு கூட எனக்கு கமெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.